அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் இந்த அல்லாஹ்வுடைய தன்மையை பதிவு செய்கிறார்கள். யஅலா இப்னு உமையா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ தாவூத் நஸாஇ போன்ற கிரந்தங்களில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கீழாடையை குறைத்து கொண்டு குளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள். உடனடியாக மிம்பரின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஏறுகிறார்கள், அல்லாஹுவை புகழ்கிறார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஹயீயுன் சதீருன் யுஹிப்புல் ஹயா வஸ்ஸித்ர். அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக மிம்பரின் மீது ஏறி சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹயீயுன் அல்லாஹ் வெட்கமுடையவன், சதீருன் அல்லாஹ் மறைப்பவன், யுஹிப்புல் ஹயா வஸ்ஸித்ர் அல்லாஹ் வெட்கமடைவதையும் மறைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான், உங்களில் யாராவது குளித்தால் அவர் திரைகளை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அபூ தாவூத் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, சல்மான் அல் ஃபாரிஸி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக சஹீஹான அறிவிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹயீயுன் கரீமுன், அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியமுடையவன், யஸ்தஹீ மின் அப்திஹி இதா ரஃபஅ யதைஹி இலைஹி ஐ யர்துஹுமா ஸிஃப்ரன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் வெறுமையாக கீழே விடப்படுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமடைகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தன்னிடத்திலே ஏந்தப்பட்ட கரம் வெறுமையாக கீழே விழுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹயீயுன் கரீமுன், அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியம் பொருந்தியவன். இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுவது, அல்லாஹ்வுடைய தூதர் உறுதிப்படுத்துவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வெட்கம் என்ற குணம் உண்டு. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹு சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹயி, அல்லாஹ் வெட்கமுடையவன், அதனால்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்தாமல் அதற்கு மேல் அல்லாஹ் திரைகளை போடுகிறான், அதை யாரும் அறிந்து கொண்டு அவனை இழிவுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக. ஃபஹுவஸ் ஸித்தீர் வ ஸாஹிபுல் குஃப்ரான், அவன் மறைவை விரும்பக்கூடியவன், மறைப்பவன், அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் தனக்கு உரித்தான தன்மை என்று குர்ஆனில், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தன்மை என்று ஹதீஸில் எதையெல்லாம் சொன்னார்களோ, அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள், அதை எதையும் நீக்க மாட்டோம், அது எப்படி என்று வினா எழுப்ப மாட்டோம், அதற்கு ஒப்பீட்டை செய்ய மாட்டோம், அதற்கு உதாரணங்களை கூற மாட்டோம், அதை ஒப்பிடாமல் உதாரணங்களை கூறாமல் அதை நீக்காமல் அது எப்படி என்று கேள்விகளை கேட்காமல் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் அல் ஹயி. எந்த ஒரு அறிவாலும் அதை சிந்திக்க முடியாது, எந்த ஒரு ஆற்றலாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. வலா தத்ரிபு லில்லாஹி அம்ஸால், அல்லாஹ்விற்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள். வலா யுஹீதுன பிஹி இல்மா, எந்த அறிவை கொண்டும் அவனை சூழ முடியாது. லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று அல் ஹயா, வெட்கம், அல்லாஹ்வுடைய கண்ணியம் பொருந்திய, அல்லாஹ்வுடைய கொடையுடைய, அல்லாஹ்வுடைய மிக மகத்தான பண்புகளில் ஒன்று அல் ஹயா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் அவனை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது சூரத்துல் பக்ரா 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அய் யத்ரிப மஸலம் மா பஊதன் ஃபமா ஃபௌகஹ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமடைவதில்லை, எதிலிருந்து? ஒரு கொசுவை உதாரணமாக கூறுவதிலிருந்து. ஏன்? அதைவிட சிறுமையில் மேன்மையானது, கொசுவை விட மேன்மையான சிறியதில் அதை உதாரணமாக கூறுவதிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமடைவதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்துல் அஹ்சாப் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தை கூறுவதற்கு ஒருபோதும் வெட்கமடைவதில்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கவனியுங்கள். அபி வாகிதுல் லைஸி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலில் அமர்ந்து சஹாபாக்களுக்கு பாடங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மூன்று மனிதர்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த சபைக்கு வருகிறார்கள். ஒருவர், அந்த சபையில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார்.
அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் அந்த சபையுடைய கடைசி வரிசையை தேடி கடைசி வரிசையில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் அந்த சபையை புறக்கணித்து சென்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், அவர்கள் சென்றதற்கு பிறகு அம்மா அஹதுஹுமா, அந்த மூவரில் ஒருவர் ஃபஆவா இலல்லாஹி ஃபஆவாஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வி சபையில் எங்கே இடம் இருக்கிறது என்று தேடி அந்த இடத்திலே வந்து அமர்ந்தாரே, அவரை குறித்து சொன்னார்கள், அவரும் அல்லாஹுவை அரவணைத்துக் கொண்டான். அல்லாஹும் அவரை அரவணைத்துக் கொண்டான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது மனிதர் ஏன் முன்னால் செல்ல வேண்டும், கடைசி வரிசை போதும் என்று கடைசி வரிசையில் அமர்ந்தாரே, அவரை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இந்த தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸ், அவரும் அல்லாஹுவை கொண்டு வெட்கமடைந்தார், அல்லாஹும் அவரை கொண்டு வெட்கமடைந்து கொண்டான். இன்னொரு மனிதர் அவர் அந்த சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்துக் கொண்டான். அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் வெட்கத்தை விரும்பக்கூடியவன், வெட்கமுடையவர்களையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவன். யார் இந்த தன்மையை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவன். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தன்மைகளாக கூறக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் செயல்படுத்துமாறு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏவினால், அதை செயல்படுத்தினால் போதும், அல்லாஹுவை நெருங்கலாம். அல்லாஹ் மன்னிப்பாளன், மன்னிப்பை வழங்கக்கூடியவன். மனிதர்களும் தங்களுக்குள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புவான். யார் இந்த தன்மையை கடைபிடிப்பார்களோ அவர்கள் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். அல்லாஹ் இரக்கமுடையவன், ரஹீம். மனிதர்களும் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொண்டால் அல்லாஹ்விடத்திலே எளிதாக நெருங்கலாம். அல்லாஹ் வெட்கமுடைய கூடியவன், மனிதர்களும் இந்த வெட்கத்தின் தன்மையை கடைபிடித்தால் அல்லாஹ்வோடு நெருங்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல் ஹயா என்றால் என்ன? அல் ஹயா என்பதும் அல் ஹயாத் என்பதும் அரபி மொழியில் ஒரே வார்த்தையிலிருந்து துவங்கியது. வெட்கம் என்பதும் வாழ்க்கை என்பதும், இந்த இரண்டு சொற்களும் வெட்கம் வாழ்க்கை, அல் ஹயா அல் ஹயாத், இந்த இரண்டும் ஒரே சொல்லிலிருந்து துவங்கியதுதான். அதன் அடிப்படையில் சொல்லுவார்கள், யாருடைய கல்பின் வாழ்க்கை நிலையாக இருக்கிறதோ அவர்களுக்கு வெட்கம் நிலையாக இருக்கும், யாருடைய உள்ளம் நோய்பட்டு விடுகிறதோ அவர்களுடைய வெட்கமும் குறைந்து விடும், யாருடைய கல்ப் யாருடைய உள்ளம் இறந்து விடுகிறதோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெட்கம் சென்று விடும். கல்ப் வாழ்க்கை, உள்ளத்துடைய வாழ்க்கை, உள்ளத்துடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கக்கூடியது அல் ஹயா, அதை புத்துணர்ச்சி ஆக்கக்கூடியது வெட்கம். இந்த உலகத்தில் யாருடைய வாழ்வில் வெட்கம் இல்லையோ அவர் மையத், அவருடைய உள்ளம் இறந்து விட்ட மையத்திற்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெட்கத்துடைய சிறப்புகளை சொல்லுவார்கள், அல் ஈமானு பித்உ வ சப்உன ஷுஅபா, ஈமான் என்பது 70 மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஃபஅஃதலுஹா, அதில் மேன்மையானது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், ஈமானுடைய மேன்மையான கிளை லா இலாஹ இல்லல்லாஹ். வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், அதில் கீழானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல். வல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 மேற்பட்ட கிளைகள் என்று கூறி, உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், கீழானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறி, ஒன்றை அந்த 70 அந்த மேன்மையிலிருந்தும் பிரித்து சொன்னார்கள். ஹயாஉ, வெட்கம் என்பது ஷுஅபத்து மினல் ஈமான், ஈமானுடைய கிளையில் ஒன்று என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் இந்த தீனில் எப்படி? ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி தீனின் ஹுலுகன், எல்லா வழிமுறைக்கும் ஒரு குணம் உண்டு. வ ஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா, இஸ்லாமுடைய குணம் வெட்கம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு முறை மதீனாவுடைய வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு வெட்கத்தை குறித்த அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை கண்டவுடன் இப்னு உமர் அவர்கள் அவர்களோடு சென்றவர்கள் அவரை தடுக்கிறார்கள், அறிவுரையை நிறுத்து என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஉஹு, அவரை விடு இப்னு உமர், ஃபஇன்னல் ஹயாஅ மினல் ஈமான். நம் புகாரி முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், ஃபஇன்னல் ஹயாஅ மினல் ஈமான், வெட்கம்
ஈமானில் உள்ளது. ஹாக்கிம் அவர்கள் தங்களுடைய முஸ்தத்ரக்கில் அறிவிக்கிறார்கள், சஹீஹான அறிவிப்பாக, அல் ஹயாஉ வல் ஈமானு குரனாஉ ஜமீஅன். ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, இரண்டும் நண்பர்கள் போல். ஃபஇதா ருஃபியா அஹதுஹுமா, ஒன்று உயர்த்தப்பட்டால் இன்னொன்று உயரும். ஈமான் உயர்ந்தால் வெட்கம் உயரும். அப்படி என்றால் ஈமான் தாழ்ந்தால் வெட்கம் தாழும். அல்லாஹு அக்பர். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வெட்கத்தை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபு சஈதில் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷத்து ஹயாஅன் மின் அல் அஸ்ராஇ ஃபி ஹிதரிஹா. சுப்ஹானல்லாஹ். ஒரு புதுப்பெண், ஒரு மணப்பெண் திரைக்கு பின்னால் இருந்து, ஒரு புதுப்பெண், ஒரு மணப்பெண் திரைக்கு பின்னால் எப்படி வெட்கமடைவாளோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கமடைவார்கள். எதையாவது அவர்கள் வெறுத்தால் அவர்களுடைய முகத்தை கொண்டே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று அபு சஈதில் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் ஹயா உ கிஸ்மான், இதன் அடிப்படையில் வெட்கம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஹயா உன் ஜிபில்லி, யானி ஃபித்ரி, இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம். இரண்டாவது ஈமானோடு சேர்ந்த வெட்கம். இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பி அந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று கட்டளையிட்டான். அவர்களோ ஷைத்தானுக்கு அடிபணிந்து அந்த மரத்தை நெருங்கினார்கள். அதன் காரணமாக அதில் இருப்பவற்றை புசித்ததால் அவர்களுடைய ஆடைகள் களையப்பட்டு நிர்வாணமாக ஆக்கப்பட்டார்கள். உடனடியாக அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக இலைத்தலைகளை கொண்டு அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இது அல் ஹயா உல் ஜிபில்லி, இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம். இது எல்லோருக்கும் இருக்கும். தன் மறை உறுப்பை மறைக்க வேண்டும் என்று தெரிவிக்க வேண்டாத உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஆடைகளை கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொள்கிறோம் அதனால்தான். ஆனால் இன்றைய காலத்தில் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் கூட தன்னுடைய மறை உறுப்புகளை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது என்று இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் கூட பெண்களிடத்தில் குறைவதை பார்க்கிறோம், ஆண்களிடத்திலும் குறைவதை பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முன்னால் உள்ள நபிமார்களுடைய வார்த்தைகளில் ஒன்று, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னஅ மா ஷித், வெட்கம் இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள், நீ வெட்கப்படவில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நபிமார்கள் சொல்லுவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம். இரண்டாவது அல் ஹயா உல் முக்தசப், அல் ஹயா உல் ஈமானி, ஈமான் சார்ந்த வெட்கம். அதை பற்றி தான் இன்றைய நேரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஈமானுக்கும் வெட்கம் உண்டு. அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் பல ஹதீஸில், ஃபஇன்னல் ஹயாஅ மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் ஒன்று. ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஒன்று உயர்ந்தால் இன்னொன்று உயரும், ஒன்று தாழ்ந்தால் இன்னொன்று தாழும். அந்த வெட்கம் என்ன? அந்த வெட்கத்தில் மேன்மையானது என்ன? அல் ஹயாஉ மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளுதல். சுப்ஹானல்லாஹ். ஈமானுடைய வெட்கத்தில் மேன்மையானது அது.